அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நற்செய்தி யோவான் 1:45-51 வரை உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் பிலிப்பு நத்தேயை பார்த்து, இறை வாக்குனர்களும் திருச்சட்ட நூலில் மோசே குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம், நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றனர். அதற்கு நத்தாயிலே, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தேலியோ தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலின் கபடமற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தேலியோ, என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு, உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உம்மை கண்டு கொண்டேன் என்று பதிலளித்தார். நத்தேயும் அவரை பார்த்து, ராபி, நீர் இறைமகன், இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலால் நம்புகிறீர், இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஜூடித்துக்கு நன்றி. நாளைய நற்செய்தியை அகஸ்டாடை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.